வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். OnePlus இருந்து Y சீரிஸ்ல அவங்க டிவி லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த டிவி பாத்தீங்கன்னா ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன், அதாவது கடையில கூட போய் இந்த டிவி நீங்க வாங்கிக்கலாம். இந்த டிவினா இதே டிவி கிடையாது, இது வந்து Y1S சீரிஸ். இதே டிவி தான், கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான். ஒரு சில மாறுதல்களோட Y1 அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். அது என்ன மாறுதல்கள் அப்படிங்கிறத வீடியோட கடைசியில் சொல்லுவேன். இப்போ வந்து இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி இது செட்டப் பண்ணிட்டு இந்த டிவியினுடைய விமர்சனத்தை நம்ம பார்த்துருவோம். இந்த OnePlus TVனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங்கில் பார்த்தீங்கன்னா முன்பொறுத்து இந்த டிவியினுடைய நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருக்காங்க. எனர்ஜி ஸ்டார் ரேட்டிங்கில் 3-star ரேட்டிங் இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், ஸோ இப்போ இந்த பாக்ஸ்லேருந்து ஒவ்வொன்றா எடுத்து என்னென்ன உள்ளுக்குள்ள கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிவியை நீங்கள் டேபிள் மவுண்டிங் பண்ணுறதுக்காக ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, முழுக்க முழுக்க பிளாஸ்டிக்கில் பண்ணது. இந்த டிவிக்குள்ளே வால் மவுண்டிங்கான பிராக்கெட் கிடையாது. வால் மவுண்டிங் பிராக்கெட் பண்ணுன்னா நீங்கள் தனியாக வந்து 299 rupees கொடுத்து நீங்கள் வாங்கிக்கணும். அப்புறம் ஒரு சின்ன ஒரு பவுச் இருக்குது. ஸோ இந்த பவுச்சுக்குள்ளே இந்த டிவியோடைய ரிமோட் கொடுத்துருக்காங்க, பவர் கேபிள், ஆர்சிஏ கேபிள், ரெட் கேபிள் கிளப்புக்கான மெம்பர்ஷிப்புக்கான ஒரு கார்டு இருக்குது, யூசர் மேனுவல், ஒரு சில ஸ்க்ரூஸ், அப்புறம் பேட்டரி. டிவியினுடைய பின்புறத்தில் என்னெல்லாம் போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எல்லா போர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே சைடில் தான் இருக்குது. கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் போர்ட் இருக்குது, ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது, HDMI 2, அப்புறம் HDMI 1 வந்து ARC சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க, AV போர்ட், RF போர்ட், அப்புறம் USB 2.0 போர்ட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் உங்களுக்கு வால் மவுண்டிங் பண்ணுறதுக்காக வேசா பிராக்கெட் இருக்குது. இந்த சைடில் பவர் பிளக் இருக்குது. ஸோ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, டீசெண்டான ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய ப்ரீமியம் செக்மெண்ட் லைனப் கிடையாது, ஸோ அதனால முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் தான். பட் இருந்தாலும் சாஃப்ட்வேர்லாம் எப்படி இருக்குது, ரிமோட் கண்ட்ரோலுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, முக்கியமாக டிஸ்பிளே குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்ரைட், நம்ம டிவியை செட்டப் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு இந்த டிவியினுடைய சாஃப்ட்வேரை பற்றி நம்ம பார்ப்போம். ஆண்ட்ராய்ட் டிவி வெர்ஷன் 11 இதில் ரன் ஆகிட்டுருக்கு. இதோடைய ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா இதோட மீடியா டெக் ப்ராசர் ரன் ஆகிட்டுருக்கு. 1 GB ரேம் மற்றும் 8 GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. டூயல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் 5.0 இருக்குது. டிவியினுடைய ஹோம் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி பார்த்தாலும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஹோம் ஸ்க்ரீனுடைய அப்பியரன்ஸாக இருக்குது. ஹோம் ஸ்க்ரீன் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து ஆக்சிஜன் ப்ளே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா புது கண்டென்ட் டிஸ்கவரிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புது படமோ இல்லை புது ஒரு டிவி கண்டென்ட்டோ எது வேணால் இதில் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அஃப்கோர்ஸ் அந்தந்த OTT சர்வீஸ்க்கு நீங்கள் தனித்தனியாக நீங்கள் பே பண்ணி ஆகணும். ஸோ அந்த OTT சர்வீஸினுடைய சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ் மூலமாக டைரெக்டாக நீங்கள் லான்ச் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். நம்மகிட்ட இருக்கிறது 43-inch டிவி. இது வந்து ஃபுல் HD பேனல், HDR10+, HLG, HDR10 எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. இந்த Y1S மாடல் பார்த்தீங்க அப்படின்னா TUV ரைன்லேண்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. அதாவது இந்த டிவிலேருந்து வரக்கூடிய அந்த ப்ளூ லைட் ரேடியேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 24W டால்பி ஆடியோக்கான சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதே டிவி உங்களுக்கு ஆஃப்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஆஃப்லைனில் அவைலபிளாக இருக்கிற மாடலில் வந்து 20W ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிற இந்த ஆன்லைன் அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய மாடலில் வந்து 24W ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த TUV ரெயின்லேண்ட் சர்டிஃபிகேஷன் வந்து ஆன்லைன் மாடலில் மட்டும்தான் இருக்குது, ஆஃப்லைன் மாடலில் கிடையாது. இவ்வளோ தான் வித்தியாசம் இந்த ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கும், மற்றபடி எல்லாமே ஒன்று தான். டிவியை சுற்றி இருக்கிற பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக தின்னாக இருக்குது, இன்ஃபினிட்டி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளேயுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் நல்லாவே இருக்குது, கலர் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அக்யூரேட்டாகவே கொடுத்துருக்காங்க. டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இதில் கிடையாது, பட் எல்லா HDR கண்டென்ட்டும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். AI பவர்டு காமா HDR டிகோடர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குற கண்டென்ட் HDR-ஆக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் கண்டினியூ பண்ணி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நான் HDR கண்டென்ட்டை அப்ஸ்கேல் பண்ணி உங்களுக்கு HDR-ஆக காட்டுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் அவ்வளோத்துக்கு எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் மற்றபடி நீங்கள் ஒரு கேபிள் டிவிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஆன்லைனில் பார்க்கக்கூடிய கண்டென்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. இந்த OnePlus TVல இன்னொரு விஷயம், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அவங்களுடைய எல்லா அக்சசரிஸ்க்கான ஆப்ஷனும் கனெக்டிவிட்டி இதில் ஈஸியாக இருக்குது. இப்போ OnePlus பட்ஸை நான் திறந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு கேட்குது. ஸோ கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த டிவிலேருந்து வர கேட்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் ஆடியோ கண்டென்ட்டுமே இந்த இயர்பட்ஸ் மூலமாக நான் கேட்டு நான் என்ஜாய் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களுடைய வாட்ச் ஒன்று இருக்குது. ஸோ OnePlus வாட்ச் எல்லாத்துலேயுமே
OnePlus Connect TV Connect அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிவியோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா இந்த டிவியினுடைய வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்கு. ஹோம் பேஜுக்கு போய்க்கலாம், மெனு அப்புறம் செட்டிங்ஸ்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நேவிகேஷன் பட்டனும் இதில் கொடுத்துருக்காங்க. பவர் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டனும் இதில் இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த வாட்சை நீங்கள் கட்டிக்கிட்டே நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ரொம்ப லேட் நைட்னா நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிவியும் உங்களுக்கு நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆஃப் ஆகிடும். பிக்சர் குவாலிட்டி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சவுண்டுடைய அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டீப்பான ஒரு பஞ்சி பேஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஒரு பாக்ஸி சவுண்டு தான் உங்களுக்கு கிடைக்குது. பட் லவுடான ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் ஒரு சாம்பிள் நீங்கள் கேட்டு பாருங்க. எக்ஸ்ட்ரா சவுண்ட் பார்லாம் இல்லாமலே ஒரு சின்ன ஒரு ரூம்லேயோ ஒரு ஹால்லேயோ இந்த டிவியை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஒரு ரிச்சான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா இதில் வந்து கனெக்டிவிட்டிக்கான ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சவுண்ட் பாரையோ இல்லை எக்ஸ்டர்னல் ஹோம் தியேட்டரோ நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். கேமிங் கன்சோல் கனெக்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்களுடைய கேபிள் டிவி சேட்டலைட் டிவி எது வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஆன்லைன் ஓடிடி கண்டென்ட்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராட்பேண்ட், நல்ல ஒரு ஸ்பீடான ப்ராட்பேண்ட் இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது அந்த OnePlus TVல கூட வரக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல். ரிமோட் கண்ட்ரோலுடைய பில்டு குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அதே நேரத்தில் ஸ்லிம்மாகவும் பார்க்குறதுக்கு ஒரு லுக்கான ஒரு ஸ்மார்ட் ரிமோட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் நமக்கு கொடுக்குது. இந்த ரிமோட்ல இருக்கக்கூடிய பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா OnePlus அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுதான் பவர் பட்டனும் கூட. அதே பட்டன் தான் நீங்கள் ஷார்ட் ப்ரெஸ் பண்ணுறப்போ இந்த OnePlus Connect அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீச்சரை ஓப்பன் பண்ணுது. இந்த மேலே வந்து ஆப்ஷன்ஸ்க்கான பட்டன், அப்புறம் நான் சென்டரில் நேவிகேஷன் பட்டன் இருக்குது, அப்புறம் பேக் பட்டன், ஹோம் பட்டன் கொடுத்துருக்காங்க. கூகுள் அசிஸ்டண்ட் ப்ரெஸ் பண்ணி இன்வோக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்குது. இந்த வால்யூம் டவுனை வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா மியூட் பண்ணிக்கலாம். இது தவிர ஓடிடி சர்வீஸ்க்கான ஷார்ட்கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டிஸ்னி ஹாட் ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ் மற்றும் ப்ரைம் வீடியோக்கான ஷார்ட்கட் கீஸ் இந்த ரிமோட் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. இந்த டிவிக்கு 1 இயருக்கான வாரண்டி கொடுக்குறாங்க. சர்வீஸ் வந்து உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் டிவிக்கான சர்வீஸ் சென்டர் இருக்கும், அங்கே போய் எடுத்துகிட்டு போய் நம்ம சர்வீஸ் பண்ணணும் அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. எல்லாமே ஆன்லைன் சர்வீஸ் தான். இதுக்கான ஒரு அப்ளிகேஷன் கூட இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். டிவியில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அவங்க அங்கேருந்தே சால்வ் பண்ண முடியும்னா சால்வ் பண்ணுவாங்க. இல்லை வந்து நேராக யாராச்சும் வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் அனுப்பிச்சு அவங்க செக் பண்ணுவாங்க. அப்படியும் முடியல அப்படின்னா அந்த டிவி எப்படி பிக்கப் பண்ணுறது, எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிற லாஜிஸ்டிக் இஷ்யூலாம் கஸ்டமர் கேர்க்காரில் நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கும் இந்த டிவியை வாங்குறதுக்கு முன்னாடி சர்வீஸ் உங்களுக்கு தெரியணும், சர்வீஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பருக்கு முதல்ல கால் பண்ணி உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் சர்வீஸ் அவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் வாங்குறது ஒரு சரியான முடிவாக இருக்கும். ஸோ இந்த டிவி 2 சைஸில் அவைலபிளாக இருக்குது. 32 இன்ச் மற்றும் 43 இன்ச் மாடல். 32 இன்ச் சைஸ், 32 இன்ச் மாடலினுடைய விலை பார்த்தீங்கன்னா Y1S வந்து 16,499, 43 இன்ச் மாடலுடைய விலை பார்த்தீங்கன்னா 26,999 ருபீஸ். ஸோ நல்ல ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸுக்கு ஒரு ஃபுல் எச்டி டிவி அவங்க மார்க்கெட்டில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த டிவியாக இருந்தாலும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசினாலும் எனக்கு முக்கியமாக தோன்றது வந்து டிஸ்பிளே குவாலிட்டி. அது இந்த டிவியில் நல்லாவே இருக்குது. சவுண்டு குவாலிட்டி, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், மற்ற கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஸ்மார்ட் டிவி எப்போ எவ்வளோத்துக்கு ஃபில் அப் பண்ணணுமோ அவ்வளோத்துக்கு இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. இந்த டிவி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் விடுறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri 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 Giri